ஹாய் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தாஸ். உங்களுடைய டார்ச் லைட் சேனல். 2021 தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு, காரசாரமாக போய்கிட்டு இருக்கு. நிறைய நகைச்சுவையான விஷயங்கள் நடக்குது, சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது. கோவை தெற்கில் போட்டியிடுகிற வானதி சீனிவாசன், பிஜேபியோட வானதி சீனிவாசன் அவர்களுக்காக வந்து ஸ்மிருதி ராணி, பாஜக அமைச்சர் ஸ்மிருதி ராணி அவர்கள் வந்து பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்காரு. அதே கோவை தெற்கில் தான் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் அவர்களும் போட்டியிடுகிறார். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நம்ம ஸ்மிருதி ராணி மேடம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க பிரச்சாரம் பண்ணும்போது மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் அவர்களை வந்து முதல்ல நீங்கள் வானதி சீனிவாசன் கூட வந்து ஒரு விவாதத்துக்கு வாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் போட்டி போடுங்க, ஒரு மேடையில் ரெண்டு பேரும் சேர்ந்து விவாதம் பண்ணுவோம், அதில் யார் பெரியாளுன்னு பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி ஸ்மிருதி ராணி அவர்கள் வந்து ஒரு சவால் விட்டுருக்கிறாங்க. அதுக்கு மக்கள் நீதி மய்யத்தில் வந்து இன்றைக்கி ஒரு பதில் வந்திருக்குது. என்ன பதில் வந்திருக்கு அப்படின்னா, சி கே குமாரவேல் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இன்று மாண்புமிகு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ராணி எங்கள் தலைவரை பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனுடன் விவாதத்திற்கு அழைத்தார். விவாதம் செய்தால்தான் யாருக்கு நிர்வாகத்திறன் உள்ளது தெரிய வரும் என்பது அவரது வாதம். அவரது சவாலை ஏற்றுக்கொள்கிறோம். முதலில் இந்தியாவை ஆளும் மாண்புமிகு நரேந்திர மோடியுடன் எங்கள் தலைவர் விவாதம் செய்ய விரும்புகிறார். வருவாரா மோடி அவர்கள்? அவரை ப்ரெஸ் மீட்டே சந்திக்க மாட்டாரே. இன்னொன்னா அக்ஷய்குமார் கூட வேணால் அவர் இன்டர்வியூ எடுப்பார், இல்லைனா விளக்கு ஏற்றிட்டு பக்கத்தில் அப்படி கை கட்டி போஸ்ட் கொடுப்பாரு. வாரத்துக்கு வருவாரா? அதனை அடுத்து நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களுடன் விவாதம் செய்ய விரும்புகிறார். நம்ம நிமி மாமி கூட விவாதம் பண்ணணும்னு விரும்புகிறாங்க. அவங்க எதுக்காக நிதியமைச்சராக இருக்காங்கன்னு இன்னும் யாருக்கும் தெரியலை. விவாதம் பண்ண வருவாங்களா? சூப்பர். அடுத்தடுத்து பாஜக அமைச்சரவையில் ஒவ்வொருவருடன் விவாதம் செய்துவிட்டு கடைசியாக வானதி சீனிவாசன் போன்ற துக்கடா தலைவர்களுடன் வைத்து கொள்ளலாம். மூக்கொடைச்சிட்டாங்க போங்க. இந்த பல்பு தேவையா நம்ம ஸ்மிருதி ராணி அவர்களுக்கு? மாண்புமிகு மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ராணி பிரதமருடன் நேரடி விவாதத்திற்கு ஏற்பாடு செய்யட்டும். ஸ்மிருதி ராணி அவர்கள் ஏற்பாடு செய்வாங்களா? வந்து பிரதமர் மோடிட்டு போய் சொல்லுவாங்களா இதை விவாதத்தை கூப்பிட்றாங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு? நடக்காத காரியம். அவர் ஏற்கனவே இருமுறை தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்டு இப்போது மூன்றாவது முறையாக தோற்க தயாராகி உள்ளார் வானதி சீனிவாசன். எந்த ஆளுமையும் இல்லாத அவரோடு விவாதிக்க எங்கள் மாணவர் அணியினர் போதும். இந்த அசிங்கம் தேவையா? இந்த அவமானம் தேவையா? வானதி சீனிவாசன் கூட கமல்ஹாசன் அவர்களை விவாதம் பண்ணுறது கூப்பிட்டீங்க, அந்த ஆள் மோடியவே கூப்பிட்டுருக்காரு. வருவாரா அவங்களால? ஏன் இந்த வேலை? இதுக்கு முன்னாடி கமல்ஹாசன் அவர்களுக்கு கோவை தெற்கில் அவர் பிரச்சாரத்துக்கு போகும்போது யாரோ காலை மிதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது வானதி சீனிவாசன் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பழக்கூடை அனுப்பி எங்கள் ஊருக்கு வந்து விருந்தாளிக்கு வந்து நான் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன், விருந்தாளி உபசரிக்கிறேன், அதனால் அந்த பழக்கூடை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது வானதி சீனிவாசனோட ஆதார் கார்டுலேயே அட்ரஸ் சென்னைன்னு இருக்காமே. ஏமா நீங்களே விருந்தாளியாமே? இந்த லட்சணத்தில் கமல்ஹாசன் அவர்களை பிடிச்சி விருந்தாளியை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதாவது கமல்ஹாசன் அவர்கள் பிரதமர் மோடியவே நேரடியாக விவாதத்துக்கு வாயா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஆனால் கமல்ஹாசன் அவர்களை பாஜக பி டீம்னு பொய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வருவாரா? அது மாதிரி கூப்பிடுவாரா? பிரதமர் மோடி இது மாதிரி கூப்பிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரு விவாதத்துக்கு வாயா அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். எடப்பாடியை கூப்பிட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மோடிக்கு போகலாம். ஆக மக்களே, பிஜேபி மோடியை எதிர்க்கிற ஒரே திராணி இப்போதைக்கு கமல்ஹாசன் அவர்களுக்கு தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் கோவை தெற்கில் பிஜேபி வெர்சஸ் கமல்ஹாசன், தாமரை வெர்சஸ் தாமரை, நான் சொன்னது ஹிந்தி தாமரை, தாமரை வெர்சஸ் கமல், யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம்.